தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவளே, இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை தல வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இதயத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய நாள். இயேசு இதயம் அன்பான இதயம், இயேசு இதயம் கனிவுள்ள இதயம், இயேசு இதயம் கரிசனை உள்ள இதயம், நம்ம ஒவ்வொருவரையும் வாழ வைக்கக்கூடிய இதயம். தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக தன்னையே எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தாரை வார்த்து கொடுத்தவர். கல்வாரி மலையிலே இந்த அளவுக்கு நான் உன்னை அன்பு செய்கிறேன், இந்த அளவுக்கு நான் உன்னை நேசுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய இரு கரங்களை விரித்து காட்டி தன்னுடைய காருண்ய அன்பை எண்பித்து காட்டியவர். அவருடைய அன்பை நாம் ஒவ்வொரு நாளும் சுவித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்று தவக்காலத்தின் இந்த ஐந்தாவது வாரத்திலே வெள்ளிக்கிழமையாக இன்று அதிகமாக நாம் இயேசுவின் பாடுகளையும் இயேசுவின் அந்த கல்வாரி பயணத்தையும் நாம் சிந்தித்து தியானிக்கிற இந்த வேளையிலே நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நான் பார்க்குற பொழுது இன்றைய முதல் வாசகத்திலே நான் வாசிக்கக்கூடிய அந்த இணை வார்த்தைகள், சுற்றிலும் ஒரே திகில், பழி சுமத்துங்கள் வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம். எரேமியா அந்த இணை வாக்கினர் மீது சொன்ன அந்த வார்த்தைகள். கடந்த ஒரு சில நாட்களாக இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் தமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்கிறது. நாம் இதற்கு அவன்தான் காரணம், இவன் தான் காரணம் என்று சொல்லி நாம் மற்றவர்கள் மீது பழி சுமத்த நாம் பல நேரங்களிலே நாம் முயற்சி செய்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் ஆண்டவர் அழைக்கின்றார், நாம் யாரை மீதும் நாம் பழி சுமத்தாமல், யாரையும் நாம் தீர்ப்பிடாமல் நாம் வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியம் கேட்போம். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்மை திகிலுக்குள்ளாக்காமல், பயத்திலே நம்மை அப்படியே நம்மை வீழ்த்தி விடாமல், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். இது இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் நம்மளுடைய குடும்பங்களையும் இயேசுவின் திரு இதயத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசு ஆண்டவர் தன்னுடைய அந்த காருண்ய அன்பை நம்மோர் மீதும் நம்முடைய குடும்பத்தின் மீதும் நமக்கு செலுத்தி அந்த நிறைவான அபரிமிதமான ஆசீர்வாதங்களை தர இந்த திருப்பலிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த முதல் வெள்ளிக்கிழமையை திருப்பலியை உலகெங்கும் இருந்து இந்த திருப்பலிலே இந்த யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும், நம்முடைய பங்கு மக்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே உணர தவறிய அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். See you.
ஆண்டவரே, உமது விருப்பத்திற்கு ஏற்ப பணிபுரிவதில் விடாமுயற்சி எங்களுக்கு தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இக்காலத்தில் உமக்கு பணிபுரியும் மக்கள் தகுதியிலும் எண்ணிக்கையிலும் பெறுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனை போல் என்னோடு இருக்கிறார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 20 இறைவார்த்தைகள் 10-13 வரை. அந்நாட்களில் எரேமியா கூறியது, சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனைப் போல என்னோடு இருக்கிறார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை, அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவர் நீரே. நீரே என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியின் நின்று விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். அவர் உரைத்தது, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகிறேன். ஆண்டவர் என் கற்பாறை, என் கோட்டை, என் மீட்பர், போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடம் இருந்து நான் மீட்கப்பட்டேன். பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். சாவின் கயிறுகள் என்னை இருக்கின, அழிவின் சூழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாளத்தின் கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின, சாவின் கண்ணினிகள் என்னை சிக்க வைத்தன. பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகார 10 இறை வார்த்தைகள் 31-42 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவளை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன், அவற்றுள் எச்செயலுக்காக என் மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயலுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைப்பதற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம், ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்ளுகிறாய் என்றார்கள். இயேசு அவளை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவளே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாதது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்கு இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய நற்செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடனும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவளுள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோதானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள் யோவான் அரும் அடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டார்கள். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே, கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே, காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது, மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது, நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது, சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் முன்னன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போது. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தாய் நீதானே, தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பணி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலி பொருட்களை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நீர் எங்களை குற்றங்களை கனிவிட மன்னித்து தடுமாறும் இதயங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிரகத்தை பின்பற்றவும் நீ திருவிழமானே. எண்ணற்றவானதோடு சேர்ந்து நாங்கள் உமை போற்றி புகழ் நீட்டி ஒரே குரலில் பாடுவதாவது. எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இறைவிருந்தி அருந்திய மின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை உணர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஒளியம் புரிய தகுந்தவளினை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரையும் உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவுந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக உள்ளினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராக இருந்தார் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீட்டும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பணிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிபட நரல உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் வேண்டி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. சாண்டவத்திருக்கிற அமைதி ஒருவர் மற்றோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஊருனை காத்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
மனம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா என் மனம் வருவாய் இறைவா கல்மனம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா என் மனம் வருவாய் இறைவா கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா என் மனம் வருவா இறைவா கைகளை குவித்தேன் இறைவா என் மனம் வருவாய் இறைவா கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவி தரலும் கிறிஸ்துவின் விழாவில் நின்று வழிந்த திருநீரே என்னை கழுவியறலும் கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை திடப்படுத்துங்கள் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்த்தரலும் உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும் உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும் தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும் என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும் ஆமேன். கருள் பிரியமை வேண்டும் என்றும் அதனால் உமக்கு உரியவற்றை தொடர்ந்து நாடி விண்ணக குடைகளை என்றும் அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியா நமக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது.
சாட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பாயா? பாவம் பார பரிசுத்தான் பாதம் பொங்க அழைக்கின்றேன்மா, பாவம் பார பரிசுத்தான் பாசம் பொங்க அழைக்கின்றேன்மா, உன் பாவம் யாவும் சுமப்பேனென்றேன் பாதம் தன்னில் இலை பரவா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? நமது பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்காகவும், நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும், பங்கின் வளர்ச்சிக்காகவும், மிக முக்கிய தேவையான புதிய கல்லறை கட்டுமான பணிகள் விரைவில் நடப்படியாகவும், பழைய கல்லறை தோட்டம் விரைவில் விற்க வேண்டியும், மேலும் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் சுதியும் சோத்ர நமஸ்காரமும் அர்ச்சிஸ்டர் சிலுவை அடையாளத்தினாலே எங்க